அதிமுக இப்பொழுது வந்து உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம் இரட்டையில இருந்தும் எப்படியெல்லாம் இன்றைக்கு பழனிசாமி தலைமையில பலவீனப்பட்டுக்கிட்டு வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர்களால தங்கள் பலவீனத்தை மறைப்பதற்காக பிற கட்சிகளிலிருந்து குறிப்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நிர்வாகிகளை கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்குகின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். யாரோ ஒரு சிலரை விலைக்கு வாங்குவதால் அவர்கள் சார்ந்த சமுதாயத்தையே விலைக்கு வாங்கியதாக பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்கம் ஒரு வட்டார கட்சியாக இன்றைக்கு பலவீனப்பட்டு வருகிறது. அதனால்தான் திரு நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி இல்லாமல் அதிமுகவால் ஒன்று செய்ய முடியாதுங்கிற கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். டிசம்பர் அல்லது ஜனவரியில கூட்டணி பற்றிய முடிவுக்கு நாங்கள் வந்து தெரிவிப்போம். முன்னாள் அமைச்சர்கள் மேல சிபிஐ வந்து ஒப்புதல் ஆளுநர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக நீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பதை தடுக்கின்ற விதமாக இல்ல நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். அதை இத்தனை காலம் காலம் தாழ்த்தியதே ஆளுநர் செய்து தவறு. காலம் தாழ்த்தி வருவதும் தவறு. ஆளுநர் இது போன்ற தவறான முன்னுதாரணங்களை செயல்படுத்தினால் வருங்காலத்திலே நாடு முழுவதும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுவதற்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் துணிந்து ஊழல் செய்வதற்கும் வழிவகுக்கும். ஆமா இல்ல திமுக ஆட்சியில 500 வாக்குறுதிகளுக்கு மேல சொல்லி இப்ப கிட்டத்தட்ட 2 ஆண்டு ஆட்சி முடிஞ்சோம். மக்கள் விரோத ஆட்சியா மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியா இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எல்லாத்திலையும் ஊழல் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல்ங்கிற ஒரு நிலையம் சரியான நிர்வாகத்திறவு இல்லாத ஒரு நிலையம் தான் இந்த ஆட்சியில் இருக்கு. 2.5 ஆண்டுகளிலேயே இந்த ஆட்சி மக்களிடம் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். ஏற்கனவே பழனிசாமி செய்த தவறுகளால் மக்கள் திமுக திருந்தி இருக்கும் என்று ஆட்சி பொறுப்பை கொடுத்தார்கள். இன்றைக்கு திமுகவும் திருந்தவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். வருங்காலத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் இதற்கு தமிழ்நாட்டுக்கு மாற்று சக்தியாக விடிவு காலமாக இருக்கக்கூடும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உணர்ந்து வருவதை எங்களால் அறிய முடிகிறது. நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அறநிலையத்துறையை பற்றி விமர்சனம் பண்றாங்க. பாஜக உள்ளிட்ட சிலர் வந்து அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தொடர்ச்சியா முன்னேற்றிருக்காங்க. அதாவது அறநிலையத்துறையில் முறைகேடுகள் இருக்கலாம், அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான சரியே தவிர அந்த துறையே இருக்கக்கூடாது அப்படிங்கறது நிலைப்பாடு சரியில்லை. அது பிரைவேட் கையில கொடுத்தா அறநிலைத்துறை கோயில்களுக்கு உள்ள நிலங்களே இல்லாமல் போயிடும். 100 நாளில் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதியில் ஒண்ணு ஊழல் செய்த அவர்கள் யாரா இருந்தாலும் விடமாட்டோம். அது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு மீதும் சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் தனி நீதிமன்றமே அமைத்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதுலேயும் சுணக்கம் காட்டியது எதற்குன்னு தெரியல. இன்றைக்கு பலரை பாதுகாக்கின்ற விதமாக கவர்னர் செயல்படுவதும் தவறு. தமிழ்நாட்டிலே ஊழல் இல்லாத ஆட்சி வருங்காலத்திலே ஏற்பட வேண்டும் என்றால் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். சில அமைச்சர்கள் மீது வந்து இன்னும் அந்த பட்டியலில் இன்னும் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் ஒப்புதல் வழங்கல, அவங்க எல்லாம் வந்து பிஜேபியோட வந்து தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஜோதிமணி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் எந்த கருத்துல சொல்றாருன்னு தெரியல. பொதுவா நான் யாரையும் தனிப்பட்ட முறையில யாரு மேல எந்த வெறுப்புணர்ச்சியிலையோ கோபத்திலேயோ சொல்லல. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. பாஜக வந்து தொடர்ச்சியா இடி உள்ளிட்டவங்களை கையில வச்சுட்டு எதிர்கட்சி வந்து தொடர்ச்சியா வந்து பழிவாங்க நோக்கத்துல செயல்படுறாங்க. அதே போல வந்து அவங்க கூட்டணி உள்ள கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சி அங்கே ஊழல் நடந்தா கண்டுக்க மாட்டாங்க. எங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்தப்ப இன்றைக்கு
வானகத்துக்கும் பூமிக்கும் தாவி குதித்து கத்துபவர்கள் அன்றைக்கெல்லாம் அமைதியா இருந்தாங்க. இன்றைக்கு அவர்களை தேடி அந்த நடவடிக்கை வரும்பொழுது இது வந்து பழிவாங்கு நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அதை எதிர்கொள்ள வேண்டும். சட்டப்படி அதை நாங்கள் எப்படி எதிர்கொண்டு வருகிறோமோ அதே போல எதிர்கொண்டு வர வேண்டும். பல்வேறு யூகங்களும் செய்திகள் வருது. டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு நான் எங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கிறேன். தொடர்ச்சி அதிமுக ஒருங்கிணைப்போம், அதிமுக பிரிஞ்சவங்களா ஒண்ணு சேருங்கிறதா சசிகலா அவங்களோட கருத்தா இருக்கு. அதை நீங்க எப்படி உடன்படுறீங்க? பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அது மாதிரிலாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பழனிசாமியோடு சேர்ந்து பயணிப்பதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் யாருக்கும் விருப்பமும் இல்லை. யாரோ ஒரு சிலர் விலை போகலாமே தவிர அம்மாவின் தொண்டர்கள் அமமுகவில் இருப்பவர்களுக்கும் முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கட்டும் கீழ்மட்ட வரைக்கும் உள்ள நிர்வாகிகள்ல 90% மேல் நாங்கள் பழனிசாமியுடன் சேர்ந்து அல்லது இணைந்து பணியாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. இல்ல, போலீஸ் வந்து ஏற்கனவே சாட்சிகள் பழனிசாமி ஆட்சியில நிறைய சாட்சிகள் தடயங்கள் அளிக்கப்பட்டதாக புகார்கள்லாம் இருக்கு. அதனால காவல்துறை எப்படி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அதை எவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டுமோ அதை அவ்வளவு சீக்கிரம் அவர் விரைந்து அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் விருப்பம். தமிழ்நாட்டில் வந்து விடிவு வரும் சொல்லிதான் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை படு பாதாளத்தில் தள்ளிவிட்டு தான் திமுக ஆட்சியை விட்டு போகும் என்கிற நிலை தான் இன்றைக்கு இருக்கு. அதிமுக வந்து பாஜக கூட்டணி விட்டு இப்ப விலகிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் மீண்டும் அந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் அவங்க கூட்டணியில இருந்து வெளியில வந்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொரு ரெண்டு கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகி இருக்காங்க. அதை பற்றி அரசியல் பார்வையாளர்கள் சொல்லலாம். நான் எனக்கு அதை பற்றி கருத்து சொல்ற அளவுக்கு ஒன்றும் எந்த கருத்து இல்லை. இருக்கும் போதுனாலதான் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து ஓட்டு வங்கி வந்து குறைஞ்சிச்சு, சிறுபான்மை ஓட்டு விழுக்கல அப்படின்ற மாதிரி பொதுவா இருக்கு. இப்ப வெளியில வந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவோம். பழனிசாமி பத்தி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உள்ஒதுக்கீடு 5.5% சொல்லி வண்டிய மக்களை ஏமாத்தினாரு. இப்பொழுது சிறுபான்மை மக்களை ஏமாத்துவதற்கு முயற்சி செய்கிறார். ஏதாவது தேர்தல் வரும்பொழுது மக்களை, ஏன்னா அவர் எப்பயுமே துரோகமும் ஏமாற்று வேலையும் தான் பழனிசாமியுடைய அரசியல் நடைமுறை அதான். அது மாதிரி இப்ப சிறுபான்மை மக்களை ஏமாற்றலாம் நினைக்கிறாரு. வண்டிய மக்களை எப்படி ஏமாற்ற முடியவில்லையோ அது போல சிறுபான்மை மக்களையும் அவரால் ஏமாற்ற முடியாது. அதாவது எந்த கூட்டணி அல்லது தனித்து போட்டியா என்பதை வருகிற டிசம்பர் அல்லது ஜனவரியில தெரிய வரும்.